வணக்கம் நண்பர்களே, வெற்றிலை பற்றி இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ரகசியத்தை தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வெற்றிலை சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. குறிப்பாக சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து வெற்றிலையை மறக்காமல் போடுவாங்க. அது ஏன் போடுறாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள், அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிய வரும். வெற்றிலை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் நிறைய வகைகள் இருக்குது. ஆனாலும் நாம் பெரும்பாலும் பயன்படுத்துகிறது மூணு வெற்றிலை தான். ஒன்று கருப்பு வெற்றிலை, இன்னொன்று வெள்ளை வெற்றிலை, இன்னொன்று கற்பூர மணம் கொண்ட கற்பூர வெற்றிலை. இந்த மூணு வெற்றிலையில் உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த வெற்றிலையில் வந்து நம்மளோட உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சி இருக்கு. மல்டி விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தாங்க இந்த வெற்றிலை. ஸோ வெற்றிலையை பயன்படுத்தி நம்ம உடலில் வரக்கூடிய என்ன நோய்களை குணமாக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரைக்கும் அவாய்ட் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. ஸோ உங்களுக்கு வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான தீர்வை தரக்கூடியது வெற்றிலை. வெற்றிலையில் ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் இருக்குது. அது வந்து உங்களோட வாயில் துர்நாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வெற்றிலையை எடுத்து மடித்து வாயில் போட்டு நல்லா மென்று முதல்ல வரக்கூடிய எச்சில கீழே துப்பிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய எச்சில விழுங்கிட்டாலே போதும். இது வந்து உங்களோட வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களோட சேர்த்து கெட்ட துர்நாற்றத்தையும் போக்கி வாய்க்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ நாள்பட்ட வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கிறவங்க வெற்றிலையை பயன்படுத்தி பாருங்கள், உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். அதே போல தான் உங்களுக்கு பல் சொத்தை, பல்வலி, ஈருவீக்கம், ஈரலிருந்து இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு தாராளமாக நீங்கள் வெற்றிலையை சாப்பிடலாங்க. வெற்றிலையில் அதிக அளவில் கால்சியம் சத்தும் நிறைஞ்சி இருக்கிறதால அது உங்களோட பற்களோட உறுதியை மேம்படுத்தும். அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுக்கான ரகசியத்தை தரக்கூடியது வெற்றிலை. அஞ்சு வெற்றிலை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட அஞ்சு மிளகு சேர்த்து தட்டி போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி டெய்லியும் காலையில் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு குடிச்சு பாருங்கள். உங்களோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் உடனடியாக கரைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா வெற்றிலை நம்மளோட உடலில் மெட்டபாலிசத்தை தூண்டிவிடும். அதனால் கெட்ட கொழுப்புகள் எல்லாமே மெழுகாக கரைஞ்சி உடல் எடை ரொம்ப சீக்கிரத்தில் குறைய ஆரம்பிக்கும் நண்பர்களே. அதுக்கப்புறம் உங்களுக்கு சளி, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான நிவாரணத்தையும் தரக்கூடியது வெற்றிலை. நீங்கள் ரொம்ப ஈஸியாக நெஞ்சு சளியை வெளிப்படுத்தலாம். அது எப்படி அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு 3 வெற்றிலை எடுத்து நல்லா மையா அரைச்சி அந்த எண்ணெயில் போட்டு தைல பதத்துக்கு காய்ச்சி உங்களோட மார்பகத்தில் 10 போட்டாலே போதுங்க. நெஞ்சில் சேர்ந்திருக்கிற கட்டியான சளி எல்லாமே இலகி வாய் வழியாவோ இல்லைன்னா மலம் வழியாவோ வெளியாகும். அதே போல் நீங்கள் வெற்றிலையை மேல் பூச்சா தான் சளி இருமலுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வெற்றிலை கூட ஒரு 3 மிளகு, 3 வேப்பிலை சேர்த்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடித்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட மூச்சு திணற, ஆஸ்துமா, நெஞ்சுச்சளி, இருமல் போன்ற கப நோய்கள் எல்லாமே குணமாகும். நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களையும் உள்ளடக்கியது நம்மளோட வெற்றிலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு யானைக்கால் நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெற்றிலையை எடுத்துக்கலாம். திடீர்னு உங்களுக்கு விட்டு விட்டு காய்ச்சல் வரும். அதுக்கப்புறம் உங்களோட கால்கள் கொஞ்சம் சிவந்து காணப்படும். நாட்கள் போக போக கால்கள் பருமனாக ஆரம்பிக்கும். அதை தான் யானைக்கால் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிருமி தொற்றினால் வரக்கூடியது தான். ஸோ உங்களுக்கு யானைக்கால் நோயோ இல்லைன்னா யானைக்கால் நோயினால் உண்டான ஜுரமோ இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது
ஒரு பாத்திரத்தில் விளக்கெண்ணெய் எடுத்துட்டு அது கூட 5 வெத்தலையை நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி அந்த எண்ணெயில் போட்டு தைல பதத்துக்கு காய்ச்சி உங்களோட கால்களில் தடவிட்டு வரும் பொழுது யானைக்கால் ஜுரம் மற்றும் யானைக்கால் ஜுரத்தால் உண்டான கால் வீக்கமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நண்பர்களே, கிருமி தொற்றை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து வெற்றிலையில் நிறைஞ்சி இருக்கு. ஸோ ஆற்றல் மிக்க பவர்ஃபுல்லான ஒரு பொருள் தாங்க இந்த வெற்றிலை. வெற்றிலையை பயன்படுத்தி கீழ்வாதத்தை நீங்கள் குணமாக்கலாம். கீழ்வாதம் மற்றும் விரைவீக்கம் விரைவாதம் இருக்கக்கூடியவங்க வெற்றிலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு வெற்றிலை எடுத்துகிட்டு அந்த வெற்றிலை முழுக்க நல்ல விளக்கெண்ணெய் தடவி அதை டைரக்டாக நெருப்பில் காட்டி அந்த வெற்றிலை இளஞ்சூடாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல வாத நோய் இருக்கோ, வாதத்தால் உண்டான வலியும் வீக்கமும் இருக்கோ அந்த இடத்துல வச்சு கட்டிட்டாலே போதுங்க, கீழ்வாதம் படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும். இதை தாராளமாக நீங்கள் விரைவாதம் மற்றும் விரைவீக்கம் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்கக்கூடியது. நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு அடுக்கடுக்காக பல நோய்கள் வந்த வண்ணம் இருக்கும். ஸோ உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெற்றிலை சாறு எடுத்துகிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாகும். அதே போல் நரம்புகளை பலப்படுத்தவும் நீங்கள் தாராளமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு வெற்றிலை சாறு கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து சாப்பிடுங்க. குறிப்பாக இதை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும் பொழுது அவங்களோட நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி மிக மிக முக்கியமானது. மூளை வளர்ச்சியை தூண்டக்கூடியது வெற்றிலை. ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு வெற்றிலை சாறு அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இது வந்து நரம்புகளில் உண்டான கோளாறுகளை போக்கி நரம்புகளை பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி மற்றும் புத்தி கூர்மையை அதிகரிக்க வைக்கக்கூடியது. அதனால் நிச்சயமாக மறக்காமல் உங்களோட குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது வெற்றிலை சாறு கொடுக்க மறக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த வெற்றிலையில் வந்து இருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு மூலக்கூறு கார்மினேட்டிவ். இது வந்து நம்மளோட உடலில் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சத்து அப்படின்னு சொல்லலாம். செரிமான கோளாறு இருக்கிறவங்க, நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க, வயிற்று புண் இருக்கிறவங்க தாராளமாக வெற்றிலையை பயன்படுத்தலாம். வெற்றிலையை எடுத்து அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது வந்து உங்களோட உடலில் டைஜஸ்டிவ் என்சைமோட உற்பத்தியை அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த வகையான உணவையும் ரொம்ப சீக்கிரத்திலேயே செரிமானமாக்கும். அதனால தான் நல்லா அசைவ உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெற்றிலை போடுவாங்க. ஸோ அப்படி வெற்றிலை சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தும், செரிமான உறுப்புகளை ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் செயல்பட வைக்கும். ஸோ உங்களுக்கு செரிமான சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கோளாறும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வெற்றிலையை சாப்பிடுங்க. வெற்றிலை உங்களோட குடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட வாயுக்களை பிரித்து வெளியேற்றும். வாயு தொல்லை இருக்கிறவங்க வெற்றிலையை சாப்பிட்டாலே போதும். வாயு தொல்லை பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் ஒரு வெத்தலையை வாயில் போட்டு மென்று அதோட சாறை உள்ளுக்குள்ளே விழுங்கினாலே போதுங்க, வயிற்றுலையும் குடல்லையும் இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்களை பிரித்து வெளியேற்றிடும். அதுக்கப்புறம் இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான குணம் என்ன அப்படின்னா, அது மலச்சிக்கலுக்கு நிவாரணம் தரக்கூடியது. நாள்பட்ட மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் முன்னாடி நாள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி 2 வெற்றிலையை எடுத்து 1-2 பிச்சு அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி குடித்தாலே போதுங்க, எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மலத்தை இலக்கி வெளியேற்றும். ஸோ மலச்சிக்கலுக்கு இதை விட மிகச்சிறந்த மருந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த டிப்ஸை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க. அடடா, இது வரைக்கும் இது தெரியாமல் இருந்துட்டுமோ அப்படின்னு நீங்கள் ரொம்பவே கவலைப்படுவீங்க. அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கான வரப்பிரசாதம் வெற்றிலை அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, டைப் 2 டயாபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லியும் ஒரு வெற்றிலையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும், அது வந்து அவங்களோட ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சுகர் லெவலை கட்டுப்படுத்தும். ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கான மிகச்சிறந்த மருந்தாகவும் வெற்றிலை இருக்கு. அதே போல் இந்த வெற்றிலையில் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பைட்டோ கெமிக்கல்ஸ் நிறைஞ்சு இருக்கு. ஸோ புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்கிறதால உங்களுக்கு வாய் நுரையீரல் குடல் புற்றுநோய் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் வெற்றிலை சாப்பிடலாம். வெற்றிலை சாப்பிடும் பொழுது அது புற்றுநோய் வரவிடாமல் உங்களை ஆண்டாண்டுக்கும் ஹெல்த்தியாக வச்சுருக்கும். அதே போல் ஆண்டாண்டுக்கும் நீங்கள் இளமையோட மின்னணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் தாராளமாக வெற்றிலை சாப்பிடலாம். வெற்றிலை நம்ம உடலில் ஒரு விதமான வெப்பத்தை உண்டு பண்ணும், அது நம்மளோட உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். அதனால் உடலோட இளமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒட்டுமொத்த உடலையும் மெருகேற்றக்கூடிய தன்மை வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்கு. அப்புறம் ஆண்களுக்கான சிறப்பான பலனை தரக்கூடியது வெற்றிலை. வெற்றிலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆல்ரெடி நான் சொன்னது போல் அது வந்து ஆண்களோட உடல் மட்டும் இல்லாமல் பெண்களோட உடலையும் ஒரு விதமான வெப்பத்தை உண்டு பண்ணும். ஸோ அதனால் உடல் முழுக்கவே இரத்த ஓட்டம் தூண்டப்படும். இரத்த ஓட்டம் தூண்டப்படும் பொழுது நம்மளோட உடல் எப்போவுமே எனர்ஜிட்டிக்காகவும் நல்ல ஒரு ஸ்டாமினாவோடவும் இருக்கும். ஸோ ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க, தாம்பத்திய உறவுல நாட்டம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த வெற்றிலையை நைட்டு தூங்க போகும்பொழுது சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனால் நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து ஆண் மற்றும் பெண் ரெண்டு பேருக்குமே ஹார்மோன் உற்பத்தியை தூண்டிவிடும். இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதனால் உங்களோட தாம்பத்தியம் இனிமையாகும். அதுக்கப்புறம் மனசோர்வை போக்கக்கூடிய தன்மையும் வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்குது. நீங்கள் எப்பெல்லாம் மனசோர்வை ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வெற்றிலை சாப்பிட்டு பாருங்கள். அது உங்களோட நரம்பு மண்டலத்தை ரிலாக்ஸ் ஆக்கும். நரம்பு மண்டலத்தில் உண்டான அனைத்து விதமான கோளாறுகளையும் போக்கி நரம்பு மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும். அதனால் உங்களோட மூளைக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதோடு மன சோர்வையும் போக்கி மனசை நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணும் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வெற்றிலை பற்றி பல தகவலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க வெற்றிலை சார நெத்தியில் 10 போட்டாலே போதும், ஒற்றை தலைவலி நிமிஷத்தில் பறந்து போயிடும். ஸோ வெற்றிலையோட அற்புதமான பயன்கள் மற்றும் ரகசியத்தை இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பதிவு மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.